திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட 16வது வார்டில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மதிவாணனை ஆதரித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பரப்புரை மேற்கொண்டார். திருச்சி மாநகராட்சி 16வது வார்டில் திமுக சார்பில் போட்டியிடும் மதிவாணன் தொடர்ந்து தனது வார்டுக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை வீடு வீடாக சந்தித்து வாக்கு சேகரித்து வருகிறார். அந்த வகையில் இன்று வேட்பாளரை ஆதரித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, சட்டப்பேரவை தேர்தலில் 49,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தம்மை வெற்றி பெறச் செய்தது போல் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் மதிவாணன் உட்பட அனைத்து திமுக வேட்பாளர்களையும் பொதுமக்கள் வெற்றி பெற செய்வீர்கள் என நம்புவதாக தெரிவித்தார். அந்த நிதியை கொண்டு 16வது வார்டில அந்தந்த பகுதிக்கு என்னென்ன தேவை, அடிப்படை வசதிகள் என்னென்ன தேவை, அது சாலை பிரச்சனையாக இருந்தாலும் சாக்கடை பிரச்சனையாக இருந்தாலும் கழிப்பிடம் கட்டுவதாக இருந்தாலும் குடிநீர் பிரச்சனையாக இருந்தாலும் பட்டா பிரச்சனையாக இருந்தாலும் தெருவிளக்கு பிரச்சனையாக இருந்தாலும் இவற்றுக்கெல்லாம் படிப்படியாக எப்படி தீர்த்து வைக்க வேண்டும் என்று உங்களுடைய குரலாக மாமன்றத்திலே அவருடைய குரல் ஒலிக்கும் பொழுது வெற்றி பெற்றவர் யார், ஆளுங்கட்சியை சார்ந்திருக்கின்ற மதிவாணன் வெற்றி பெற்று வந்திருக்கின்றார். அவர் உரிமையோடு கேட்கின்றார், இது எங்க கட்சி, எங்க ஆட்சி, எங்க ஆட்சியில எனக்கு என் பகுதியில என் மக்களுக்கு இதெல்லாம் தேவை, உரிமையோடு கேட்கிறார். உடனடியாக அதை செய்து கொடுங்கள் அப்படிங்கிற இடத்தில்தான் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம்.